டீசன் கடையோட ரிசல்ட்டு 2022 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவித்தாங்க. அதுக்குறான எஸ்எம்எஸ் மெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்று அதிரடி அறிவிப்பு. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரேஷன் கடையுடைய வேலைக்கான பட்டியலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து வெளியிடுறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்குன்னு அப்டேட் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது இந்தாண்ட பார்த்தீங்களா தமிழ்நாள் பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு அறிவித்த ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருந்தோம். அது வந்து விண்ணப்பித்தவர்கள் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குன்னு அப்டேட்டு தெரிஞ்சுக்கோங்க. விண்ணப்பிக்காதீங்க, அடுத்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கலாம். அடுத்தது எப்போ இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பை அறிவிக்க போகிறாங்க எல்லா டீட்டெயிலுமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம்னு இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவே லாங்காக போகுது. அதனால் அடுத்த வீடியோவில் அதுக்குன்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் ஆட் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக இருக்கும், தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவரலாக தமிழ்நாட்டில் எங்கேயாவது வேக்கன் ரவிச்சா உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே இன்டிமேஷன் கொடுக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டு எஸ்எம்எஸ் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயில் ஒன்று அனுப்புவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனைவருக்குமே வருமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் இந்த எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆகிருக்காங்களோ, அதாவது இன்டர்வியூன்னு சொல்கிறது தான் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க, அந்த எக்ஸாமில் யார் யாரெல்லாம் பாஸ் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த குறுஞ்செய்தி எஸ்எம்எஸ் ஜிமெயில் இது எல்லாமே அனுப்புவாங்க. அப்படி சப்போஸ் ஜிமெயில் தப்பாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து மொபைல் மூலமாக அனுப்புவாங்க. மொபைல் தப்பாக இருந்தது அப்படின்னா மொபைல் நம்பர் தப்பாக கொடுத்துருந்தீங்க எரர் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஜிமெயில் மூலமாக இன்டிமேஷன் தெரிவிப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஆன்லைனில் அதனுடைய போர்ட்டலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட்டு, நாளை வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக பட்டியல் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி நியூஸில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்களை தெரிஞ்சுக்கணும், இன்னும் பலவிதமான அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம்.